ஆனால் இந்த மக்களுடைய உணர்வை பலவீனமாக பயன்படுத்தி கொண்டு போலியான நடவடிக்கைகளிலே சில குழுக்கள் ஈடுபடுகின்றன. அதன் பின்னணியாகத்தான் துவாரகாவினுடைய இந்த காணொலியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் துவாரகா தொடர்பான விடயத்தில் நாங்கள் பெரிய அளவிலே ஏன் பேசுகிறோம் என்பதே எனக்கு குழப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு சாசனம் எழுதப்பட்ட மன்னர் ஆட்சி முறை அல்ல, அவர் அதற்கு பிறகு மகள் என்ற அந்த முறையில் எந்த செயற்பாடும் இல்லை. எனவே பிரபாகரனுடைய மகளாக இருப்பதாக இருந்தால் அவர் அந்த சாரியை சிவப்பு மஞ்சளில் உடுத்தி இருப்பார். அந்த சாரி நீலக்கலரில் உடுத்தப்படுகிறது. அதோடு மொழி அங்கே வேறுபடுகின்றது. சொற்கள் மாநிலம் என்று சொல்லி வருகின்றது. ஆகவே இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, இதன் பின்னால் இந்தியா இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே இந்த பொறுப்பை இந்தியா சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவரது மகள் இருந்தால் அதில் நாங்கள் மகள் வடிவம் இருக்கின்றார் என்ற மகள் வடிவம், அதை ஒரு அரசியல் சக்தியாக பாய்ப்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று எனக்கு தெரியாது. மற்றது குறிப்பாக எங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. மற்றது குறிப்பாக அந்த காணொலி வெளியிடப்பட்டமை என்பது இது போராட்டத்தை மெலிதப்படுத்துகிற ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இது திட்டமிடப்பட்ட ஒரு செயல், இது கண்டிக்கப்பட வேண்டியது, மக்களுடைய உணர்வை. எனவே இந்த நபர்கள் சார்ந்து தங்களுடைய சுயலாபம் கருதி செயற்படுபவர்களுக்கு தக்க பதிலடியை மக்கள் வழங்கி கொண்டு தந்திருக்கின்றார்கள். துவாரகா விடயம் தொடர்பாக நாங்கள் பெரிதாக பூதாகாரமாக அலட்டி கொள்ள தேவையில்லை என்பது என தனிப்பட்ட கருத்து. விடுதலை புலிகள் குறிப்பாக பிரபாகரன் வர வேண்டும், அவருடைய தளபதிகள் மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வு தமிழ் மக்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த 14 ஆண்டுகளிலே எதுவும் நடக்கவில்லை. வவுனியா போன்ற இடங்களில் போலீசாரினுடைய தலையீடுகள் இருந்தது. சில இடங்களில் அலங்காரங்களை கிழித்தறிந்திருந்தார்கள், இடையூறு செய்திருந்தார்கள், ஒரு சிலரை கைது செய்திருந்தார்கள். எனவே மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்படுவதற்கு 1 மாதத்துக்கு முன்னே தங்களுடைய கண்காணிப்பு பணியில் ஈடுபடும். யார் யார் அந்த ஏற்பாட்டில் இடம்பெறுகிறார்கள், அது யார் யார் ஓர்கனைஸ் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அறிந்து அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நீதிமன்ற கட்டளைகளை வழங்குவது மற்றும் வேறு விதமான அச்சுறுத்தலை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது வழமை. மாவீரர் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் உணர்ச்சி பூர்வமாக நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக மக்கள் அதிகமாக பங்கு பெற்றிருந்தார்கள். விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே அதிகமான மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்தை வடக்கு மாகாணத்திலிருந்து பிரிக்கின்ற நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டது. இப்போது இனப்பிரச்சனை என்று சொன்னாலே வடக்கு மாகாணம் என்று தான் சொல்லப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையாக இருக்கலாம், அல்லது ஜெனிவா மனித சபையினுடைய அறிக்கையாக இருக்கலாம், வடக்கு மாகாண பிரச்சனை என்று தான் சொல்லப்படுகின்றது. இந்த இடத்திலே இந்த வருடம் இடம்பெற்ற கிழக்கு மாவீரர் நிகழ்வில் கிழக்கு மாகாணத்திலே மக்கள் பெருமளவில் எழுச்சியோடு பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே கடந்த 14 ஆண்டுகளில் தங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்ற அந்த இயக்கத்தில் தங்களுக்காக போராடியவர்களை மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். அவர்கள் மீண்டும் வருவார்களா என்ற உணர்வு அங்கே மீளோங்கியதை காணக்கூடியதாக இருந்தது. அறிவும் உணர்வும் இந்த முறை இடம்பெற்ற மாவீரர் தினத்திலே மக்களிடம் அதிகமாக காணக்கூடியதாக இருந்தது. பழமையாக போலீஸார் ஒவ்வொரு ஆண்டும் இடையூறுகளை விளைவித்து வருகிறார்கள். குறிப்பாக இராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவு மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்படுவதற்கு 1 மாதத்துக்கு முன்னே தங்களுடைய கண்காணிப்பு பணியில் ஈடுபடும். யார் யார் அந்த ஏற்பாட்டில் இடம்பெறுகிறார்கள், அது யார் யார் ஓர்கனைஸ் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அறிந்து அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நீதிமன்ற கட்டளைகளை வழங்குவது மற்றும் வேறு விதமான அச்சுறுத்தலை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது வழமை. இம்முறையும் அதே பாணியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருந்தார்கள் என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்த செய்தி என்னவென்று சொன்னால், 2009 மே மாதம் விடுதலான சூழலிலும் மக்களிடம் அரசியல் விடுதலை உணர்வு இருக்கின்றது, ஜனநாயக வழியில் அந்த உரிமையை போராடுவதற்காக மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள், மக்களுடைய கூட்டுரிமை இங்கே வலியுறுத்தப்படுகின்றது என்பது உலகத்துக்கு கிடைத்த செய்தி. இதை இலங்கை அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி அதற்கு ஏற்ப தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதையே இந்த முறை மாவீர தின நிகழ்வு எடுத்துக்காட்டி இருக்கின்றது. விடுதலை புலிகள் குறிப்பாக பிரபாகரன் வர வேண்டும், அவருடைய தளபதிகள் மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வு தமிழ் மக்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த 14 ஆண்டுகளிலே எதுவும் நடக்கவில்லை. வடக்கு கிழக்கில் இராணுவத்தினுடைய கண்காணிப்பும் பௌத்த விகாரிகள் புத்த சிலை வைப்பது போன்ற பௌத்த மயமாக்கல் மற்றும் காணி அபகரிப்பு போன்ற நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையிலே மக்கள் விடுதலை புலி உறுப்பினர்களை மீண்டும் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இப்போது இருக்கக்கூடிய ஜனநாயக சூழலிலே யார் வந்தாலும் அரசியலே ஈடுபடலாம், அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த மக்களுடைய உணர்வை பலவீனமாக பயன்படுத்தி கொண்டு போலியான நடவடிக்கைகளிலே சில குழுக்கள் ஈடுபடுகின்றன. அதன் பின்னணியாகத்தான் துவாரகாவினுடைய இந்த காணொலியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
பிரபாகரனுடைய மகளாக இருப்பதாக இருந்தால் அவர் அந்த சாரியை சிவப்பு மஞ்சளில் உடுத்தியிருப்பார். அந்த சாரி நீலக்கடலில் உடுத்தப்படுகின்றது. அதோடு மொழி அங்கே வேறுபடுகின்றது. சொற்கள் மாநிலம் என்று சொல்லி வருகின்றது. ஆகவே இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னால் இந்தியா இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே இந்த பொறுப்பை இந்தியா சொல்ல வேண்டும். ஏனென்றால் பழநெடுமாறன், காசியானந்தன் ஆகியோர் மூத்த தலைவர்கள். காசியானந்தன் விடுதலை புலிகளுடைய பிரபலமான கவிஞர், பழநெடுமாறன் விடுதலை புலிகளுக்கு விசுவாசமாக செயல்பட்ட ஒருவர். ஆகவே அவர்கள் இந்தியாவிலே இருந்து கொண்டு துவாரகா வருகின்றார், இந்தியாவுடைய துணையோடு தான் வருகின்றார் என்று சொன்னால் விடுதலை புலிகளுடைய நிலைப்பாட்டை இந்தியா ஏற்றிருக்கின்றதா என்பது ஒன்று. விடுதலை புலிகள் மீதான தடையை இந்தியா நீக்கியிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இதற்கு இந்தியா பதில் சொல்ல வேண்டும். இது உண்மையிலேயே வருடந்தோறும் உணர்வுபூர்வமாக அனுசரித்து வருகின்ற இந்த மாவீரர் தின நிகழ்வு அன்று அந்த காணொலி வெளியிடப்பட்டமை என்பது இது போராட்டத்தை மெலிதப்படுத்துகிற ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இது திட்டமிடப்பட்ட ஒரு செயல், இது கண்டிக்கப்பட வேண்டியது. மக்களுடைய உணர்வையும் அறிவையும் மழுங்கடிக்கக்கூடிய வகையில், எதிர்காலத்திலே மக்களை மூடுதாக்குகின்ற வகையில் இப்படியான செயற்பாடு இடம்பெற்றிருந்தது. நிச்சயமாக இந்தியாவிற்கு பதில்சொல்லி ஆக வேண்டும் இப்படியான நிகழ்வுகளுக்கு. ஆனால் இலங்கை அரசாங்கம் மௌனமாக இருக்கின்றது. சில வேளைகளில் இலங்கை புலனாய்வுத்துறையும் மக்களுடைய உணர்வை மழுங்கடிக்கும் வகையில் அல்லது கொச்சப்படுத்தும் வகையில் இலங்கை புலனாய்வுத்துறையும் இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஆகவே யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான காணொலியை வெளியிட்டவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும். வணக்கம், நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த். குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நவம்பர் 27 என்றது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கின்றது. தமிழ் மக்களின் மிக நீண்டகால உரிமை போராட்டத்தை முன்னெடுத்த விடுதலை புலி உறுப்பினர்களுடைய மாவீரத்தின் மகத்துவத்தை போற்றி நினைவுகூரும் ஒரு தினமாக இந்த நவம்பர் 27 மிக நீண்ட காலமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. 2009 யுத்தம் முடிவுற்ற பின்னர் இதை அனுஷ்டிப்பதில் பல சிரமங்கள் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையில் விடுதலை புலிகளோட தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருப்பதனால் அதன் பிற்பாடு விடுதலை புலிகள் தொடர்பாக பேசப்பட்ட பலரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே மக்களுக்கு ஒரு பயம் ஒன்று சூழ்ந்திருந்தது. எனவே இந்த அடிப்படையில் அவர்கள் இந்த நினைவு தினத்தை செய்ய முடியாதவர்களாக சில காலம் இருந்தார்கள். பின்னர் அது இப்பொழுது ஓரளவுக்கு வளமைக்கு திரும்பி இருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். நினைவு கூறுதல் என்பது தமிழ் மக்களினுடைய ஒரு அரசியல் உரிமையாக நான் பார்க்கின்றேன். எனவே அந்த அரசியல் உரிமை நிலைநாட்டப்படுவதற்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டிருந்திருக்கின்றோம், கொடுப்போம். நேற்றும் கூட அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை பகுதிகளில், வவுனியா போன்ற இடங்களில் போலீசாரினுடைய தலையீடுகள் இருந்தது. சில இடங்களில் அலங்காரங்களை கிழித்தறிந்திருந்தார்கள், இடையூறு செய்திருந்தார்கள், ஒரு சிலரை கைது செய்தும் இருந்தார்கள். எனவே இவை தேவையற்ற ஒரு விடயம் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் அமைதியான முறையிலே இறந்தவர்களை நினைவு கூர்ந்து தங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்த வருபவர்கள் மீது அரச காடைத்தனத்தை, அரச தீவிரவாதத்தை பிரயோகிப்பது எந்த அடிப்படையிலும் நியாயமற்ற ஒன்று. எனவே இப்படியான செயற்பாடுகளை உடனடியாக அரசாங்கம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அத்துடன் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு நினைவு கூற வேண்டியவர்களை நினைவு கூறுவதற்கான அந்த உரிமையை நாங்கள் தடுக்கக்கூடாது என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், இப்பொழுது வைரலாக பேசப்படும் ஒரு விடயம், விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவருடைய மகள் துவாரகாவின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யுவதி பெண் ஒருவர் கதைக்கு காணொலி ஒன்று இப்பொழுது வெளியாக இருக்கின்றது. இது உண்மையா பொய்யா? இதன் பின்னணியில் எதுவும் சூழ்ச்சிகள் இருக்கிறதா? இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? விடுதலை புலி இயக்கம் என்பது இலங்கையில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பின்னர் 2009 பிற்பாடு அவர்களுடைய ஆயுதம் மௌனிக்கப்பட்டு அவர்கள் முற்றுமுழுதாக அழிந்ததாக இலங்கை அரசு அறிவித்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் துவாரகா தொடர்பான விடயத்தில் நாங்கள் பெரிய அளவிலே ஏன் பேசுகிறோம் என்பதே எனக்கு குழப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு சாசனம் எழுதப்பட்ட மன்னர் ஆட்சி முறை அல்ல. அவர் அதற்கு பிறகு மகள் என்ற அந்த முறையில் எந்த செயற்பாடும் இல்லை. எனவே யார் வந்தால் என்ன, அவரது மகள் வந்து பேசுகின்றார் என்பதை கூட நாங்கள் அவ்வளோ ஒரு அரசியல் விடயமாக எடுக்க தேவையில்லை. இருந்து அவர்களது குடும்பம் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி தான் பரவலாக எங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த குடும்பம் இறந்திருக்கின்றார்கள் என்பது மற்ற குடும்பங்கள் இறந்தது போன்று மிகவும் வருத்தமான ஒரு விடயம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரது மகள் இருந்தால் அதில் நாங்கள் மகள் வடிவம் இருக்கின்றார் என்ற மகள் வடிவம், அதை ஒரு அரசியல் சக்தியாக பாய்ப்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று எனக்கு தெரியாது. மற்றது குறிப்பாக எங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. மற்றது குறிப்பாக அவரது குடும்பம் அல்லது அவரது இருப்பு தொடர்பான விடயங்களை வைத்து கொண்டு அரசியல் லாபம் தேடுகின்றவர்களும் அல்லது இதை ஒரு அரசியலை குழப்பும் செயற்பாடாக
செய்கின்றவர்களுமே அதிகம் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் கூட இதற்கு பின்னணியில் இருக்கலாம். எனவே எங்களுடைய அரசியல் மக்களினுடைய அரசியல் சார்ந்தது, தனி நபர்கள் சார்ந்தது அல்ல, அது மக்களினுடைய அரசியல் சார்ந்தது. மக்கள் எந்த அரசியலை விரும்புகிறார்கள் என்பதை நேற்று தெளிவாக காட்டியிருக்கின்றனர், தொடர்ந்தும் காட்டிக்கொண்டு தான் இருக்கின்றனர். மக்கள் உரிமை சார்ந்த ஒரு அரசியல் போராட்டத்தில் இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயத்தை தான் நாம் முன்னெடுத்து பேச வேண்டும், நபர்கள் சார்ந்தது அல்ல. எனவே இந்த நபர்கள் சார்ந்து தங்களுடைய சுயலாபம் கருதி செயற்படுபவர்களுக்கு தக்க பதிலடியை மக்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். துவாரகா விடயம் தொடர்பாக நாங்கள் பெரிதாக பூதாகாரமாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்து. உண்மையில் அவர் இருந்தால், அவர் இருக்கின்றார் என்பது மகிழ்வு. ஏனென்றால் ஒருவர் இறக்காமல் இருக்கின்றார், அவரது குடும்பம் முற்றுமுழுதாக இறந்தது என்பது ஒரு தியாகமாக தான் நாங்கள் பார்க்கணும். மாபெரும் தியாகம், நாங்கள் செய்ய மாட்டோம், செய்திருக்கின்றார் என்பது மாபெரும் தியாகம். அவர்கள் யாராவது உயிரோடு இருந்தால் அதில் நாங்கள் மகிழ்வடைய முடியும். அது ஒரு அரசியல் சக்தியாக எப்படி பாவிப்பது என்பதோடு எனக்கு உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படி அவர்கள் குடும்ப ஆட்சி செய்பவர்களும் அல்ல என்பதை நான் ஓரளவுக்கு விளங்கி புரிந்து வைத்திருக்கின்றேன். அந்த பெயர்களை பாவித்து வேறு பலர் பல விடயங்களுக்காக தங்களுடைய சுயலாபங்களுக்காக செயற்படுவது ஓரளவுக்கு எங்களுக்கு புரிகின்றது. எனவே அப்படியான செயற்பாடுகளால் எங்களுடைய இனத்தினுடைய அரசியல் மேலும் மழுங்கடிக்கப்படுமே ஒழிய அது மேம்படாது என்ற அந்த கருத்தை நான் முன்வைக்கின்றேன். நன்றி.